யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். நீ யாரடா அதை கேட்க என்று தொண்டரை மிரட்டும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்த ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இல்ல நம்ம சட்டம் கொடுக்குறேன், நீ சீட்டு அவருக்கு தான் கொடுக்கணும், தான் கொடுக்கணும்னு. என்னன்னா சீட்டு இந்த இந்த இந்திராங்கிற பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் போடுறேன். நீ இந்திரா அக்கா கொடுக்கணும், நாங்க சட்டம் எல்லாம் போடலண்ணே. வேலை பாக்குறவங்க களத்துல இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியாதா? வேலை பாக்குற களத்துல இருக்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியலண்ணா, நம்ம களத்துல இருக்கிறதுக்கு ஆறு எங்க தொகுதியில இருந்து ஒரு ஆள் போயிட்டு வரோம். அவங்க இந்திரா அக்கா கொடுக்க சொல்லலண்ணா. நானு வெளியேறி போயிட்டே நீ என்ன, நீங்க யார சொன்ன? நாங்க களத்துல நிக்கிறவங்களுக்கு நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்க நீங்களே இப்படி பேசணும்? நான் தான் பேசுவேன் வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில சோரட்டி ஒட்டி ஒட்டிட்டே இருக்கணும். நீ வெட்டவனா போடா, ஒட்டவனா போடா, என்ன போடா, நீ ஒட்டவனா போடா. அப்படிலாம் கட்சி நம்ம கட்சி தான் இது, யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும், சொல்றத செய்ய முடியல, வெளியேறி போயிட்டேரு. அப்படிலாம் போக முடியாது. களத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேட்பதான் கேட்கதான் செய்வோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை போடுங்க, அவ்வளவுதான். யார போட? யாரும் போட முடியாது. நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடிஞ்ச செய்யல, வெளியேறி போயிட்டேரு. கேள்வி கேட்பேன், நக்கல் பண்ணிருக்கேன். நீனே கேள்வி இல்லைனா அடிப்படையை வேலை செய்யறவங்க கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ என்ன நடக்குது? களத்துல இருக்கிற ஆளுக்கு ஒரு போடுறது வேற என்னென்ன தப்பா? நீ எனக்கு வேட்பாளர் தேர்வு பண்ணி தர்ற, நீ என்னடா வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி தரேன். நாங்க களத்துல வேலை பாக்குறாங்க, கூட்டுவோம். அப்புறம் தொகுதியில வேறு தொகுதியில நினைக்கிற என்னென்ன பண்றது? அப்போ தொகுதியில வேலை பாக்குறாங்க. பேசாத தம்பி, நீ இவ்வளவுலாம் பேசாத. நீ என்ன சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சீமானிடம் இது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய அவர், அந்த ஆடியோ விவகாரம் கட்சியின் பிரச்சனையை தவிர நாட்டு பிரச்சனை அல்ல என்று கூறினார். அந்த ஆடியோவை சமூக வலைதளங்களில் தேவையின்றி பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினாா்.